Hi friends, welcome to channel yummycookaj. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஃபியூ ஆர்கனைசேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எனக்கு தெரிஞ்சது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஐட்டம்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து சாம்சங்கோட டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. வாங்க இப்போ இதுக்குள்ள கூல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இப்போ பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 10 இயர் வாரண்டியோட ஒரு டெக்னாலஜியில் இது வந்திருக்குங்க. டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜி. அண்ட் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 362 லிட்டர் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இன்னொரு கூல் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா ட்வின் கூலிங் சிஸ்டம் இருக்குது. நம்ம ஃப்ரீசரையும் ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்மர் விண்டர் சீசனுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் டெம்பரேச்சரையும் வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பவர் பட்டன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு. விண்டர் சீசன் பார்த்திங்கன்னா -23 டிகிரி செல்சியஸில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் சம்மரில் -17 கிட்ட வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு கூலான டெக்னாலஜியோட இந்த ஃப்ரிட்ஜ் வருதுங்க. அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் அண்ட் சுவீனியர்ஸ் கலெக்ட் பண்ணதெல்லாம் இருக்குது. தாய்லாண்ட் ஸ்ரீலங்காலேருந்து கலெக்ட் பண்ண சுவீனியர்ஸ், கொஞ்சம் சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்காங்க. அண்ட் கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸோட ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸும் இருக்குது. ஸோ இதை மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் ப்ளேஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஏஸ்தட்டிக்காகவும் இருக்கும் நமக்கு. ஸோ இதுதான் ஃப்ரிட்ஜோட அவுட்டர் சைடு எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ இன்சைடில் எப்படி எப்படி இருக்குது பார்க்கலாம். ஸோ இது மாதிரி டோர் செக்ஷன் அண்ட் 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் வித் வெஜிடபிள் பாக்ஸ் அண்ட் ஸ்லைடிங் டோரும் இருக்குது. இப்போ நம்ம டோர் செக்ஷனில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது பார்க்கலாம். ஸோ எப்போவுமே இந்த பாக்ஸில் கொஞ்சம் குக்கும்பர் ஸ்லைசஸ் கட் பண்ணி மேலாக்க வச்சுருப்பேன். ஸோ ஈஸி ஆக்சசபிளாக இருக்கும். இங்கே கொஞ்சம் நன்னாரி எசன்ஸ், சம் ப்ரௌன் எக்ஸ் அண்ட் நார்மல் ஒயிட் எக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்பில்ட்டாகவே கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ நமக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இதில் நினைக்கி வெனிலா எசன்ஸ், 2 டைப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஊறுகா இருக்குது, கசூரி மேத்தி இலை அண்ட் பீஸா பாஸ்தாக்கு பண்ணுற இட்டாலியன் சீசனிங்ஸ்லாம் இருக்கும். ஆரிகானோலாம் வச்சுருப்பேன். அண்ட் நிறைய வீடியோவில் காமிச்ச சின்னமன் பவுடர், கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர்லாம் இது மாதிரி டைரெக்டாக நம்ம இந்த ஆர்கனைசரில் போட்டு வச்சிட்டோன்னா என்னென்ன ஐட்டம் எவ்வளோ தீர்ந்துருக்கோ நமக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி இன்பில்ட் ஆர்கனைசர்ஸ் நமக்கு ஃப்ரிட்ஜோடு வரும்போது. இந்த செக்ஷனில் கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம்ஸ் அண்ட் மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. காஸ்டர் சுகர், ஐசிங் சுகர், பேக்கிங் சோடா பவுடர், கார்ன்ஃப்ளார், கஸ்டர்ட் பவுடர்லாம் வச்சுருப்பேன். அண்ட் எவரெஸ்டோட சாட் மசாலா, தந்தூரி சிக்கன் மசாலா, பாவ் பாஜி மசாலாலாம் வச்சுருக்கேன். ஸோ இதையும் வைக்கிறதுக்கு இது பாருங்கள் எவ்வளோ இடம் ஹோல்ட் பண்ணுதுன்னு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாசஸ் அண்ட் அதர் சாஷிஸ் வச்சுருப்பேன். சோயா சாஸ், சில்லி சாஸ் அப்புறங்க அமெரிக்கன் கார்டனில் உள்ள ஆப்பிள் சைடு வினிகர், இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்புறம் மஸ்டர்ட் சாஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் அமெரிக்கன் கார்டனில். இங்கே கொஞ்சம் சாலட் ட்ரெஸ்ஸிங் இருக்குது. ஸ்டிர் ஃப்ரைக்கெலாம் யூஸ் பண்ணுற ஊஸ்டர் சாஸ் இருக்குது. ரெட் சில்லி சாஸ் அண்ட் கொஞ்சம் சிந்தட்டிக் வினிகரும் இருக்குது. ஸோ சாசஸ்லாம் இந்த செக்ஷனில் வச்சுருப்பேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு டோர் ஆர்கனைசர் இருக்குது. இதில் சாஷே பேக்கெட்ஸ் அண்ட் கொஞ்சம் ஹோம் மேட் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஏட்டே டப்பாவில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டோனர் இருக்குது. இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது சம்மர் சீசன்லாம் ஸ்ப்ளாஷ் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஃபுட் க்ரீம் இருக்குது, மில்க் பவுடர், எலக்ட்ரால் சாஷே பேக்கெட்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் சூப் பேக்கெட்ஸ். ஸோ இதை மாதிரி மசாலா சாஷே பேக்கெட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மயோனேஸ் அண்ட் தாய் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ரெட் கரி பேஸ்ட், க்ரீன் சில்லி பேஸ்ட் அண்ட் கொஞ்சம் ஃபேஸ் மாஸ்க்கும் இருக்குது. இது ஃபேஸ் ஷாப்போட ரைஸ் மாஸ்க், இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சில்லுன்னு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி டோர் ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பேஸும் பாருங்கள் நமக்கு நல்ல ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். ஸோ டோர் செக்ஷன் இப்படி தாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபியூ ஆர்கனைசர்ஸ் வந்ததுனால ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்குது. மெயின் கம்பார்ட்மெண்ட்டில் 3 ஷெல்ஃப்ஸ் இருக்குது. அது போக ஒரு வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் பாக்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ஈச் கம்பார்ட்மெண்ட்டில் எப்படி எப்படி ஆர்கனைசர்ஸ் அண்ட் என்னென்ன ஆர்கனைசிங் திங்ஸ் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைடிங் டோரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருக்கு டைரெக்டாக கீழே இருக்கிறதுனால இதுலேயும் கொஞ்சம் கோல்டஸ்டான ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சிக்கன், ஃபிஷ், மீட் அதை மாதிரிலாம். நான் ஸ்டோர் பண்ணிக்கிற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எபிகமியாவில் நிறைய யோகர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியும், நிறைய காமிச்சிருப்பேன். இது வந்து ஸ்மூதி வெரைட்டி. ஸோ லேட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மல்பெரி அண்ட் ப்ளூபெரி ஃப்ளேவர்ஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டோட சிக்கன் சாசேஜஸ் இருக்குது. அண்ட் யோகர்ட் பார்த்திங்கன்னா எபிகமியாவோடது க்ரீக் யோகர்ட் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அண்ட் அதே க்ரீக் யோகர்ட்டில் கொஞ்சம் வெனிலா பீன் ஃப்ளேவரோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எம்டி ஸ்டமக்கில் கன்சியூம் பண்ணால் ரொம்ப நல்லது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா யாக்குல்ட்டோட ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. இது பேக் ஆஃப் 6 வரும். 4 ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சீஸ் ஸ்லைசஸ், கொஞ்சம் பீஸா, மொசரல்லா சீஸ், அப்புறம் பன்னீர் கூட இங்கே ஸ்டோர் பண்ணிப்பேன் நான். இது வந்து டோஃபு பன்னீர். ஸோ இதுக்கும் வந்து ஒரு ரெசிபி வீடியோ போடுறதுக்கு வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பக் ஒருத்தர் இருக்கார், பெட்டு. ஸோ அவரோட வெட் ஃபுட்டெல்லாம் இதில் இருக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ், இதுவும் அமெரிக்கன் கார்டனோடது. நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் பிரெட் க்ரம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறோன்னா நல்லா அந்த க்ரன்ச்சினஸ் போகாமல் இருக்கும்.
and back side pathingana konjam tortilla wraps irukku na already konjam use pannirken meediye vandu idhu mari clip potu seal panni vechirken apporama konjam sweet corn kernels irukum adhum open pannittu idhu mari clip potu remaininga vechirken so freezer ku keela direct ah indha storage space irukadanaala idhu mari coldest item storage ku nam use pannikalam and usually non veg la vandu nam fresh ah dhaan vaangi use pannuvom அதனால் கோல்டு கட்ஸ்லாம் அவ்வளோவா ஃப்ரிட்ஜில் இருக்காது எக்ஸப்ட் ஃபார் சாசேஜஸ் ஸோ இதை மாதிரி இந்த டோர் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ்லாம் நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இதை மாதிரி பருப்பு வகைகள்லாம் வந்து லாக் அண்ட் லாக் டப்பாவில் போட்டு வச்சுருந்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு தோரம்பருப்பு எல்லாமே வந்து கிச்சன் ஸ்டோரேஜ் போக ரிமைனிங் இருக்கிறத இதை மாதிரி டப்பாவில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஸோ பேக் சைடு இருக்க ரெண்டு சில்வர் டப்பாவில் பார்த்திங்கன்னா பொடி சில்லி பவுடர் அண்டு தனியா பவுடர் திரிக்கிறதுக்கான மிளகாய் வத்தல் காம்பு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அண்ட் இங்கே கொஞ்சம் மல்லியும் இருக்குது ஸோ இது ரெண்டும் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கிறதுக்கு வேண்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க ஸோ இதை மாதிரி நம்ம பாக்ஸஸ் போட்டு வச்சிட்டோம்னா கிளியர் பாக்ஸஸில் நமக்கு என்னென்ன இருக்கணும் ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் ஸோ வந்து நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் பேக்கிங் ரெசிபீஸ்லாம் எடுக்கிறதுனால மொத்தமாக பட்டர் ஸ்லாப் வாங்கி இதை மாதிரி பட்டர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் எனக்கு அண்ட் இதை மாதிரி இது வந்து டோரில் வச்சுருந்த அதே ஆர்கனைசர் தான் மூணு நாலு செட் ஆஃப் ஃபோர் ஆர்கனைசர்ஸ் இருந்துச்சுங்க ஸோ மூணு ஷெல்ஃப்லேயும் ஒவ்வொன்றும் வச்சுருக்கேன் அண்ட் டோரில் வந்து நாலாவது பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை மாதிரி நமக்கு எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ்னாலும் திங்ஸ் எல்லாம் கிளம்ஸியாக வச்சா நமக்கு வந்து வேலை ஈஸியாக முடியாது இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சா எப்போவுமே என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு நமக்கு ஈஸியாக தெரியும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லெமன் எல்லோ ஃபுட் கலர் அப்புறம் இந்த பாட்டிலில் கொஞ்சம் பச்சைக்கற்பூரம் வாங்கி வச்சுருக்கேன் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட் இருக்குது ஸோ சேலட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளாக் சால்ட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சியா சீடு வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் ஸ்மூதிஸ்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தி சீட் மிக்ஸ் இருக்குது இதில் வந்து சன்ஃப்ளவர் சீடு ஃப்ளாக்ஸ் சீட்லாம் கூட இருக்குது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீனட் பட்டர் இருக்கும் அண்ட் கொஞ்சம் சீட்லெஸ் டேட்ஸும் இந்த டப்பாவில் வச்சுருக்கேன் ஸோ இதை மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவில் போட்டு நம்ம வைக்கும்போது ஸ்பேஸ் நமக்கு நிறைய மேக்ஸிமைஸ் ஆகும் அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஷீட் யூஸ் பண்ணியிருப்பேன் நான் இதை மாதிரி ப்ளூ கலர் ஷீட் வந்து எல்லா ரேக்லேயுமே வந்து லேயரிங் பண்ணியிருக்கேன் ஸோ அமேசானில் வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் வருது இதை யூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரிட்ஜும் வந்து நீண்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃப்ரிட்ஜ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி சைட்லலாம் வந்து ஒரு 1 inch மினிமம் கேப் விட்டுட்டு நீங்கள் திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ தட் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜும் வந்து ஈஸியாக வெளியே ஹீட் ஆகாது சில ஃப்ரிட்ஜில் கையில் வெளியே வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரேக்லேயும் இதை மாதிரி ஒரு ஆர்கனைசரில் பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேங்க மார்ஷ்மெல்லோஸ் டார்க் சாக்லேட் அப்புறம் வந்து காஃபி பவுடர்ஸ் ஃபில்டர் காஃபி பவுடர் அண்ட் சன்ரைஸ் கோல்டெலாம் இருக்கும் கேப்பச்சினோலாம் பண்ணுறதுக்கு கண்டன்ஸ் மில்க் டின் அண்ட் கொஞ்சம் ஃபுட் கலர்ஸும் இருக்கும் கப் கேக்கோட கலர்ஸ்லாம் இருக்கும் க்ரீன் கலர் அண்ட் இது வந்து ஸ்ப்ரிக் பேண்டோட ரெட் ஃபுட் கலர் அண்ட் கொஞ்சம் கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் கூட இருக்குது ஸோ இது மாதிரி ஸ்டோரேஜ் ஏரியா வந்து நமக்கு நிறைய ஸ்பேஸ் மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ஸோ கருப்பட்டி காஃபி வந்து அதிகமாக எடுக்கிறதுனால வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் கருப்பட்டி இருக்குங்க அது மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா ஷெல்ஃப் லைஃபும் நமக்கு லாங்கராக இருக்கும் அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ தாய்லாண்ட் ட்ரிப் போனப்போ வாட்ஃபோ டெம்பிளில் வந்து கொஞ்சம் சுவெனியர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் குக்கிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் தாய் கறி பவுடர் ஸோ கலங்காய் இது கிட்டத்தட்ட இஞ்சி மாதிரி ஃப்ளேவர் இருக்கும் அப்புறம் கஃபீர் லைம் தாய் ரெட் சில்லி சாஃப்ரான் அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்கும் ஸோ என்னைக்காவது வந்து ரெடிமேட் தாய் ரியல் தாயில் காமிச்ச மாதிரி ரெடிமேட் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்க்ராச்சிலேருந்து ரெட் கறி பேஸ்ட் பண்ணுறேன்னா இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு நான் பண்ணிப்பேன் அண்ட் கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கிளாஸில் அதோடய வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி நிரப்பி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இது வந்து 4 days ஆச்சு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லீவ்ஸ்னு இதை மாதிரி நான் கொத்தமல்லியில் ஸ்டோர் பண்ணிப்பேன் அண்ட் இது மாதிரி லாக் அண்ட் லாக் டப்பாஸ்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குங்க வித் ஸ்டீல் பேஸ் ஸோ ரிமைனிங் கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் வந்து மிளகா பொடி வச்சுருக்கேன் இட்லி பொடி அண்ட் இந்த டப்பாவில் கொஞ்சம் கலர்ஃபுல் ஃப்ரையம்ஸ்லாம் வச்சுருப்பேன் ஸோ இதுவுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு பொரிக்கிறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ வந்து நிறைய யூடியூப்பில் குக்கிங் வீடியோஸ் போட்டதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய அரைச்சி வச்சுப்பேன் ஸோ அதை இது மாதிரி ஒரு ஏர் டைட் டப்பர்வே டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து எப்போவுமே ஓல்டு மெட்ராஸில் வந்து அந்த அடையார் சைட்லாம் போகிறச்சு இதெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் ப்ரெட்
ஸோ அதில் இருக்கிற ரிமைனிங்லாம் சீல் கிளிப்டு போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு டியோட்ரைசிங் ஃபில்டர் இருக்குது, ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்க பேட் ஸ்மெல் பேக்டீரியாலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல் பண்ணதுன்னா, இங்கே ஒரு ட்ரேயில் வந்து இது மாதிரி ஓப்பன் பாட்டில்லையோ ட்ரேலையோ பேக்கிங் சோடா போட்டு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க பேட் ஸ்மெல் அண்ட் பேக்டீரியாவை ரிமூவ் பண்ணிடும். ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க வந்து நீங்கள் அந்த பாட்டிலில் வந்து மாற்றி அந்த பேக்கிங் சோடாவை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஃப்ரெஷ் பேட்ச் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் இது பிறகு 3வது ட்ரே, இதில் கொஞ்சம் வந்து ஓப்பன் பண்ண சாஷே பேக்கெட்ஸ், சப்பாத்தி மாவில் மீதி, கொஞ்சம் டெய்ரி ஒயிட்னர் க்ரீமர் அதெல்லாம் கூட இருக்கும். ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்டும் இருக்குது. ஸோ எல்லா ஷெல்ஃப்லையுமே பாருங்கள், 1 இன்ச் கேப் விட்டு தான் நான் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜ் ஷீட்டில் வந்து கரெக்டாக வந்து அக்காமடேட் பண்ணுற மாதிரி. அண்ட் இதே மாதிரி பேஸ்கெட்டும் நல்லா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லாக் அண்ட் லாக் டப்பாவில் பார்த்திங்கன்னா பப்படம் போட்டு வச்சுருக்கேங்க, அப்பளம் பப்படம் எல்லாம் இருக்குது. ஸோ எதுவுமே நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அண்ட் இதே மாதிரி டப்பர் வேறு டப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சின்ன சின்ன டப்பாஸ் ஸ்நாக்ஸு இது மாதிரி வெல்ட்ரிக்காய் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்க. இதில் வந்து பானிபூரிக்குள்ளே ஃப்ரையம்ஸ் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சீசனில் வந்து கொஞ்சம் த்ரோட் பெயினுக்கெலாம் நல்ல பாலில் சுடு பாலில் வந்து இது மாதிரி பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இதில் கொஞ்சம் வெல்லம் பீசஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி குக்கிங்க்கு யூஸ் பண்ணிட்டு ரிமைனிங்கை இது மாதிரி சீல்டு டப்பாவில் நம்ம போட்டு வச்சிட்டோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி கிளியர் ஜார் கண்டெய்னர்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ்க்கு. இது நான் ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணேன், செட் ஆஃப் 6 கண்டெய்னர்ஸ், 350 ml கெப்பாசிட்டிங்க, நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் பாருங்கள். லாக் சிஸ்டமும் நல்லா ஈஸியாக இருக்கும் லாக் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் மக்கானா, வேர்க்கடலை, காஃபி பவுடர், ரிமைனிங் உள்ள பாஸ்தா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி ஒரு லாக் அண்ட் லாக் டப்பாவில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனால் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் பீஸாலாம் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி சீசனிங்லாம் வரும். அப்புறம் கொஞ்சம் மேகி சாஷே பேக்கெட்ஸ், ஸ்டாக் க்யூப்ஸ் வச்சுருப்பேன் நான். அப்புறமா கொஞ்சம் சில்லி சாசஸ், ஸோ கடையில் கிடைக்கிற பேசிக்கலி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் பேக் சைடில் கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் சம்பா பச்சரிசி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி எல்லா ஷெல்ஃப்ஸ் அண்ட் கிளைடிங் டோர் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஸ்டோரேஜ் பார்த்துடலாம். இங்கேயும் கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் அண்ட் வெஜிடபிள் பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், நெட் பேக்ஸ்லாம். ஸோ பச்சை மிளகா இது மாதிரி லாக் அண்ட் லாக் டப்பாவில் ஒரு டவர் பேப்பர் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கெல்லாம் க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் இது மாதிரி நெட் பேக்கில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வாஷபிள் அண்ட் ரியூசபிள் நெட் பேக்ஸ், வாஷிங் மிஷினில் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸ்ட்ராபெரிலாம் இப்போ சீசனில் இருக்கிறதுனால ஸ்டாக் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த டப்பாவும் நான் அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஹேண்டலோட நல்ல சாலிடாக ஒரு டப்பாங்க, லிட்டோட வருது நமக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா 3 ரிமூவபிள் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த டப்பாவோடையும் வச்சுக்கலாம், இந்த 3 கம்பார்ட்மெண்ட்டையும் வெளியே எடுத்துகிட்டு ஒரு ஹோல் பாக்ஸ்லையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து வெட்டி வச்சுருந்த வெள்ளரிக்காய், இதை மாதிரி லெமன், பெரிய நெல்லிக்காய், தக்காளியெலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரிமூவ் பண்ணி கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக மெயின்டைனும் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எந்தெந்த ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நெட் பேக் வந்து நல்ல காய்கறிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷனும் இருக்கும், காய்கறியும் ஈஸியாக வந்து நமக்கு கெட்டு போகாது, நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ணிக்கும். அண்ட் ஸ்ட்ராபெரிக்கு பார்த்திங்கனாலும் நிறைய ஏர் சர்க்குலேஷன் வேணும், இல்லைன்னா நாசமாயிரும். அதுக்கு வந்து பாக்ஸ்லேயே ஆல்ரெடி இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது போக நம்ம இது மாதிரி ப்ரௌன் பேக் இல்லைனா நெட் பேக்கில் ஸ்டோர் பண்ணுறதுனால ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீசர் செக்ஷனில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆல்ரெடி நான் ஒரு ஸ்பைஸ் பாக்ஸில் போட்டு ரிமைனிங் இருக்கிறத இந்த டோரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எள்ளெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மஸ்டர்ட் சீட்ஸ், ஆலிவ் வெது அண்டு இன்னும் கொஞ்சம் நிறைய எள்ளும் இருக்குது. ஸோ இந்த செக்ஷன்லாம் இந்த கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கோம். இங்கே கொஞ்சம் ஐஸ் பார்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கூல் ஃபீச்சர், இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் ஐஸ் ட்ரே நமக்கு. ஸோ அந்த ஐஸ் மேக்கரை வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம், தேவைப்படாத டைம் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ்லாம் கீழே இந்த பிளேட்டில் கலெக்ட் ஆயிரும், நம்ம டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்கியிருக்கேன், அகெயின் ஃப்ரம் அமேசான், செட் ஆஃப் 2ங்க இது, லிட்டோடு வரும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பேன், கடலை மாவு, ஓப்பன் பண்ணாத பாக்கெட் அண்ட் ஃப்ரெஷ் பாக்கெட்டும் வச்சுருக்கேன். இந்த ஜிப்லாக்கில் பார்த்தீங்கன்னா சம்பா பச்சரிசி, புட்டு மாவு வச்சுருப்பேன், அண்ட் ஆல்ரெடி வறுத்து திரிச்ச களிமாவு எல்லாமே வந்து இதில் வச்சுருப்பேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் பின்னாடி இருக்க ஃப்ரீசர் பாக்ஸில் கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் தனியாக ஒரு டப்பாவில் போட்டிருக்கேன்.
ஸோ கொக்கோ பவுடர் எப்போவுமே நிறைய கெட்டி பிடிக்கும், அதனால் நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணுறது நல்லது. ஸோ ஹெர்ஷிஸோடது அண்ட் இது நார்மல் கொக்கோ பவுடர் அண்ட் ஈஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் ட்ரை ஈஸ்ட் இதை மாதிரி ஒரு லாக் டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஷெல்ஃப் லைஃப் லாங்கராக இருக்கும் நமக்கு. ஸோ பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் அந்த டப்பாவில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்க டப்பாவில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாவு பாக்கெட் இல்லைனா ஃப்ரெஷ் மாவு பாக்கெட்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பேன் நான். அண்ட் மேலே இருக்க ரேக்கில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இதை மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன் ரொம்ப நாள் வரதுக்கு. பால் பாக்கெட் இருக்குது. அண்ட் நட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நட்ஸ்க்கெலாம் ஷெல்ஃப் லைஃப் 6 மந்த்ஸ் தான், ரொம்ப நாள் வரணும் கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ் ஆர் 1 இயர் வரணும்னா நல்லா வறுத்துட்டு லேசாக வறுத்துட்டு இதை மாதிரி ஒரு நல்ல கிளாஸ் டைட் கிளாஸ் ஜாரில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டிங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து 8 மந்த்ஸ் டு 1 இயர் வரைக்கும் நமக்கு நல்லா வரும். அண்ட் இங்கே கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் கிஸ்மிஸ் எல்லாம் பாயசம் இல்லை டெசர்ட்லாம் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸில் தனியாக வச்சுருப்பேன். அண்ட் பேக் சைடு 2 டப்பா இருக்குது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பால் எடு கலெக்ட் பண்ணிவிட்டு நெய் பண்ணுறதுக்கு அந்த டப்பா எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க் சாக்லேட் ஷேவிங்ஸ் ரிமைனிங் இருந்துச்சு அதை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மாதிரி தாங்க இந்த ஃப்ரீசர் செட்டப் இருக்குது. ஸோ இதை மாதிரி செட் ஆஃப் ஆர்கனைசர்ஸ் அண்ட் ஆர்கனைசிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த ஃப்ரிட்ஜ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் கண்டிப்பாக யம்மிகுக்கேஜிக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல்சோ ப்ளீஸ் டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஆல்சோ டூ செக் அவுட் அஸ் ஆன் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.